தமிழில் வந்துட்டு எப்படிலாம் படம் எடுத்தால் ஓடும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுங்கன்னா நம்மளுடைய நாயனவேல் ராஜா இருட்டு அறையில் முரட்டு குத்தே என்ற அடல்ட் காமெடி படத்தை வந்துட்டு தற்போது எடுத்து வெளியிட்டிருக்காரு. படம் வெளியே வந்த கொஞ்ச நாள்லேயே சூப்பர் டூப்பர் வசூல். இருந்தாலும் தமிழ் சினிமா செலிபிரிட்டியாக இருக்கட்டும், மக்கள்கிட்டையாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக வந்துருக்குது. சில பேர் இந்த படத்தை வந்துட்டு கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. யோ, இது ஜெயநாதத்துக்கு தேவையான படமாயா, இப்படிப்பட்ட விட்டு படம் எடுக்கிறதுக்கு வேறு பொழப்பு நடத்தலாம் அப்படி இப்படின்ட்டு சில பேர் பயங்கரமாக திட்டி வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த படம் செம்மையாக ஓடிட்டே இருக்குங்க. அப்படி ஓடிட்டுருக்க படத்தில் தான் வந்துட்டு காயத்ரியை கொஞ்சம் பச்சை பச்சையாக கலாய்ச்சிருக்கிறாங்கோ, பச்சை பச்சையாக கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்துட்டு அசிங்கமாக திட்டிருக்காங்களோ நினைக்கவே வேணாம். காயத்ரி வந்துட்டு கொஞ்சம் ஓவராக கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே வந்துட்டு இது ஒரு பேய், அதாவது எல்லா பேய் படத்துலையும் வந்துட்டு ஒரு வீட்டில் பேய் இருக்கும், இவங்கலாம் போய் மாட்டிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் போய் மாட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டில் என்ன ஒரு புதுமையான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிக்பாஸில் வர மாதிரியே நேரம் காலையிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இதான் நேரம், இன்னைக்கு டைமு, இது காலையிலேயே மாலையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ மொட்டை ராஜேந்திரனும் பாலாவும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பேயை ஓட்டுற மாதிரி ஓட்டி தங்கத்தேத்தின் போகிறதுக்கு வருவாங்க. திடீர்னு அவங்க முன்னாடி அந்த பேய் வந்துடும். வந்தவுடனே மொட்டை ராஜேந்திரன் என்ன சொல்லுவார், ஐயோ அம்மா காயத்ரி அப்படின்னு சொல்லி கத்திடுவார். ஏற்கனவே பிக்பாஸ் வீட்டுல சொல்கிற மாதிரி தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அப்போ மொட்டை ராஜேந்திரன் பேயை பார்த்து காயத்ரின்னு சொன்னால் யாரை சொல்லியிருப்பாரு அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி, மொட்டை ராஜேந்திரன் வந்துட்டு பேய காயத்ரின்னு சொல்றாரு, இது எவ்வளவோ பரவாயில்ல, கொஞ்சம் டீசென்டா தாங்குது. திடீர்னு பாலா என்ன சொல்றாரு, டே காயத்ரி இதை விட கேவலமா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்ற மாதிரியே எல்லாத்தையும் சொல்லி காயத்ரி காயத்ரி பேய பத்தி பேசினா அப்ப நம்ம எல்லாம் எந்த காயத்ரி நினைப்போம், பிக் பாஸ் காயத்ரி தான் நினைப்போம். ஸோ அதனாலதான் பிக் பாஸ் காயத்ரி வச்சுதான் இந்த காமெடி சீன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசினுக்கிறாங்க. ஆனா காயத்ரி மேடம் பயங்கரமா கோபக்காரங்க. ஏற்கனவே வந்துட்டு நார்மலா பீப்புள்ஸ் கலாய்க்கிறவங்களே வந்துட்டு போலீஸ் கிட்ட கிரைம் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு சொன்னவங்க, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதே மேடம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னே தெரியல அப்படின்றதுக்காகவே அவங்க ட்விட்டர் பக்கத்தையே எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட